பாரதி கண்ணம்மா சீரியல் எண்டு. அது எப்படி முடிக்க போகிறாங்க, எப்படி முடியும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன இவர் திடீர்னு ஒத்துக்கிட்டார், அப்போ சீரியல் முடியுதா? பாரதி கண்ணம்மா பரபரப்பான ட்விஸ்டோடு போயிட்டுருக்குங்க. பாரதி கண்ணம்மா சீரியலில் விவாகரத்து கேட்டு பாரதி கோட்டை நாடியிருந்தாங்க. அங்கே சொன்ன உத்தரவுப்படி இப்போது 6 நாள் வந்து கண்ணம்மாவோட பாரதி சேர்ந்து வாழணும். இதுக்கிடையில் அண்மையில் நீதி காத்த அம்மன் முன்னிலையில் பொங்கலை வச்சு தோற்று போன பாரதிக்கிட்ட, இதுக்கு மேலேயும் எப்படியா ஒரு பொண்ணு நிரூபிச்சுக்கிட்டே இருப்பா, நான் சொன்னப்பெல்லாம் நம்பலைன்னு நீயா தானே அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு கண்ணம்மா கேள்வி கேட்டு அழுது புலம்பினார். குறிப்பாக நான் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னு எப்போதுமே நம்பினதில்லை, வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் நான் வாழ்வேன், இல்லைன்னா நான் தனியாகவே இருப்பேன், நீ வெளியே போ என சொல்லி தனக்குத்தானே தலையிலையும் அடிச்சுக்கிட்டு மயங்கி விழுந்தார். அதுக்கு பின்னாடி யோசித்து ஒரு முடிவுக்கு வரும் பாரதி கண்ணம்மாவை தான் வீட்டு பூஜைக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு புதிய ப்ரமோ வெளியானதுங்க. தான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர்ற மாதிரி அதில் கண்ணம்மா கிட்ட பேசி பாரதி ஒரு கணவனாக மதித்து நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நீ நினைக்கிற, நானும் உன்னைய மனைவியை ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்கள் வந்து நான் பேசணும். இந்த உலகத்தில் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்குறேன், நான் கொடுக்க தயாராக இருக்க. எனக்கு மனைவியாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளாக, என் பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவா, இப்படி உன் கனவு எல்லாத்தையும் நீ ஆசைப்படுற மாதிரி பண்ணித்தரேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பாரதி கண்ணம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் கண்ணம்மாவும் பாரதியுடைய வீட்டுக்கு உள்ள அனைவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதோடு இந்த ப்ரொமோ வந்து முடிஞ்சிருச்சுங்க. பாரதி கண்ணம்மாவோட என்ன கண்டிஷன் போட போகிறாரு, இனி என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு இடையில் இந்த சீரியலில் இவங்க ரெண்டு பேருமே சேர்றது தான் கதை, அதுதான் கிளைமேக்ஸு. அது நடந்துருச்சு அப்படின்னா சீரியலே முடிஞ்சிடும். அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியல் அவசர அவசரமாக முடிவுக்கு வருதா அப்படின்னு சொல்லி பலருமே வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்க, இது முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.